வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷ். இந்தியாவின் கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் மலாக்கா நீரிணையிலிருந்து அரபு கடல் வரை முன்பு எப்போதும் இல்லாத வகையில் அதிக எண்ணிக்கையில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. அவசர கால தயார் நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் முழு வேகத்துடன் செயற்படுகிறது இந்திய கடற்படை. இந்திய கடற்படையின் கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பல்களுமாக ஒரே நேரத்தில் 12 முதல் 15 எண்ணிக்கையில் கடலில் செலுத்தப்படுவது வழக்கம். இப்போது அதில் மாற்றம். இன்றைய தேதியில் கடற்படையின் கிழக்கு மற்றும் மேற்கு கடல் தளங்களில் இயங்கு நிலையில் உள்ள அனைத்து கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் கடலில் சென்று கொண்டிருக்கின்றன. சீனாவின் கடல் நடமாட்டங்களும் முன்பை விட பல மடங்கு அதிகரித்திருப்பது இந்திய கடற்படைக்கு தெரியும். கடல் பரப்பில் மேற்கொள்ளப்படும் அவர்களின் வலிமையான கடல் நடமாட்டங்களை கண்காணிப்பது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. சீன கப்பல் நகரத் தொடங்கிய உடனே நகரும் திசை, வேகம் என்று அனைத்து தீர்வுகளும் உடனே கிடைக்கும் விதத்தில் உள்ளது தொழில்நுட்பம். கடலில் ஜாலம் காட்டுவது நீர்மூழ்கி கப்பல்கள் தான். அந்த நகர்வுகளை கண்காணிப்பதற்கு இந்திய கடற்படையிடம் உள்ள P-8 கண்காணிப்பு விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் தற்போது விமானங்களின் எண்ணிக்கை போதாது என்ற நிலை உள்ளது. இதனால் கடலடியே கண்காணிப்புகளை மேற்கொள்கின்றன இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள். தற்போது பலமான நிலையில் உள்ள நீர்மூழ்கி கப்பல் படையணியை உருவாக்கி இந்த அளவுக்கு பலப்படுத்தியதற்கு இந்திய கடற்படையிடம் ஒரு நீண்டகால வரலாறே உள்ளது. ஆரம்பத்தில் இருந்தே இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் படையணி உருவாகி வளர்ச்சியடைவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நாடு ரஷ்யாதான். இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் படையணியை உருவாக்க முதலில் இந்தியா உதவி கோரியது 1957 ஆம் ஆண்டு. பழைய குறைந்த விலையுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை கொடுக்குமாறு இந்தியா கோரிக்கை வைத்தது. அந்த கோரிக்கையை பரிசீலிக்கவே மறுத்துவிட்டது பிரிட்டன். மீண்டும் 1959 ஆம் ஆண்டு 3 நீர்மூழ்கி கப்பல்களை பிரிட்டனிடம் கோரியது இந்தியா. அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அது நடந்து சில ஆண்டுகளின் பின் இந்தியாவுக்கு நீர்மூழ்கி கப்பல்களை கொடுக்க முன்வந்தது அன்றைய சோவியத் யூனியன். 1967 ஆம் ஆண்டிலிருந்து 1974 ஆம் ஆண்டு வரை 8 ஃபாக்ஸ்ரோட் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியாவுக்கு கொடுத்தது ரஷ்யா. 1980களில் ஜெர்மனியிடமிருந்து இந்தியா நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கும் திட்டத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு அது பெரிய இழுபறியானது. ஜெர்மன் HDW கப்பல் ஊழல் என்று அது 1980களின் இறுதியில் இந்திய அரசியலில் பலமாக அடிபட்டது. அது அரசியல், நாம் அதற்குள் போக வேண்டாம். அதே காலப்பகுதியில் சோவியத் யூனியனும் துண்டு துண்டாக உடைய தொடங்க இந்தியா சோவியத் யூனியனிடமிருந்து 10 ஆண்டுகால குத்தகை ஒப்பந்தத்தில் பெற்ற நீர்மூழ்கி கப்பலை 3வது ஆண்டே திருப்பி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சோவியத் யூனியன் உடைந்து உருவாகிய ரஷ்யா அப்போது மீண்டும் இந்தியாவுக்கு கை கொடுத்தது. மொத்தம் 10 நீர்மூழ்கி கப்பல்களை கொடுத்தது ரஷ்யா. இப்படி ஏற்றமும் இறக்கமுமான பின்னணியை கொண்ட நீர்மூழ்கி கப்பல் படையணி இப்போது பலமாக உள்ளது. இந்தியாவிலேயே நீர்மூழ்கி கப்பல் கட்டும் திட்டங்களை போடப்படும் அளவுக்கு காலம் இந்தியாவுக்கு சாதகமாக மாறியுள்ளது.